நான் இப்போ வடலூரில் இருக்கேன், குறிப்பாக மேஞ்ஞான சபையில் இருக்கேன். நாளைக்கு தைப்பூசம் மகர ஜோதின்றதுனால அதற்கான ஏற்பாடுகள் வந்து ஜரூராக நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக அதற்கான சாலைகள், அப்புறம் தங்குமிடங்கள், இது போன்ற பணிகள் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. பல கடைகளையும் அங்கே துவங்கிட்டாங்க, இன்றைக்கி விற்பனை ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தர்கள் வந்து அங்கங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தளவு பெரிய கூட்டம் இல்லைன்னா கூட அங்கங்கே பக்தர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து இதில் முக்கிய பங்காற்றவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா, இந்த சன்மார்க்க தொண்டர்கள், அதாவது தன்னார்வ பக்தர்கள், வள்ளலாரோட பக்தர்கள் வந்து தன்முனைப்போடு அவரோட அந்த பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் பக்தர்கள், வள்ளலாரின் பக்தர்கள் கூடுகிற இந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை, ஆனால் நாளைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு குண்டூசியை போட்டால் கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம், அந்தளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்கும். உலகம் முழுதும் பக்தர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாருமே வள்ளலாரின் அன்பு கொள்கையால் ஈர்த்த பக்தர்கள் நாளைக்கு இங்கே குவிய போகிறாங்க. அதற்கான முன்னேற்பு கலந்த இப்போ நடந்துட்டுருக்கு. இது குறித்து அக்டோபர் 5 புரட்டாசி 18 சில்லைக்கு எடுத்த சிதம்பரத்துக்கு வடமேற்கே உள்ள மருதூர் என்ற கிராமத்தில் ராமைய பிள்ளை சின்னம்மை என்ற தம்பதிகளுக்கு பிறந்தவர், 6வது மனைவிக்கு 5வதாக பிறந்தவர் வள்ளலார். சிறு வயதிலேயே அவருக்கு இயற்கையிலேயே ஞானம் உதயமாயிற்று. பிடிச்சுக்கோங்க. உதயமாயிற்று. 8 வயதில் சில்லை நடராஜ பெருமானின் அருள் அவருக்கு கிடைத்தது. சில காலத்திற்கு பிறகு தந்தை ராமைய பிள்ளை இறந்தவுடன் அம்மையார் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவர் சொந்த கிராமமாகிய மருதூர் சின்னக்காவணம் என்ற ஊருக்கு குடியேறினார்கள். அங்கு சிறிது காலம் வசித்தார்கள். பிறகு சென்னைக்கு குடியேறி பெரிய பிள்ளை ராமைய சபாபதி பிள்ளையிடம் கல்வி பயின்று பிரசங்கம் செய்தார்கள். சுமார் 35 ஆண்டு காலம் சுவாமிகள் சென்னையில் வசித்தார்கள். 35 வருடங்களுக்கு பிறகு தன் சொந்த ஊராட்சிய மருதூருக்கு வந்து சில ஆன்மீக பணிகளை செய்தார்கள். முக்கியமாக சில்லை நடராஜ பெருமானிடம் அன்பு கொண்டவர்கள். அவருடைய கொள்கை ஆன்மீக ஒருமைப்பாடு, அன்பு கருணை இரக்கமே அவருடைய கொள்கை. மேலும் இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, குறைக்க வேண்டும். உயிர்கொலை முக்கியமாக செய்யக்கூடாது. புலால் உண்ணக்கூடாது, மது உண்ணக்கூடாது. அந்த இன்னும் சில முக்கியமான கொள்கைகள். 1867 வடலூர் சத்திய தருமச்சாலை நிறுவினார்கள். பசி என்று ஒருவருக்கு இல்லை என்னாது உணவளிக்கும் ஒரு மாபெரும் பணியை தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் கூழ்தான் அங்கே பரிமாறப்பட்டது. நாளடைவில் இப்போது 1000-க்கணக்கான மக்கள் அன்னதானம் செய்கிறார்கள். 1872 சத்தியஞான சபையை தோற்றுவித்தார்கள். முதல் ஜோதி தரிசனம் நடைபெற்றது 1874 ஜனவரி 31, அதாவது திமுக வருடம் தை மாதம் ஜோதி தரிசனம். ஜோதி விழா முடிஞ்ச பிற்பாடு 3வது நாள் கடலூரில் நூற்றுக்கு பொங்கல் ஒரு சித்திய வளாகத்தில் திருக்காப்பிட்டுக் கொண்டார்கள். அடிகளாருடைய முக்கியமான கொள்கை அன்பு கருணை இரக்கம் ஈகை. பசி என்று ஒருவருக்கு இல்லை என்ன அது உணவளிக்கும் ஒரு மாபெரும் புரட்சி உண்டு பண்ணினார்கள் வள்ளல் பெருமான். இன்றைக்கு தைப்பூசம் 148 இன்றைக்கு 148வது ஆண்டாக தைப்பூச பெருவிழா நடைபெற உள்ளது. அதனை
ரூபா. சாக்கோபா, மேங்கோ, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா 10 ரூபா. 10 ரூபா தானே. சின்ன கோன் ஐஸ்கிரீம் 20 ரூபா. பெரிய கோன் ஐஸ் 30 ரூபா. சுவையான குட்டி 20. ஐஸ்கிரீம் கம்பெனி புறப்படுத்துறதுக்காக உங்களை தேடி வந்து இந்த வாகனத்தில் எங்க வசந்தம் பாக்குறாங்க.